நாடகம் சாயம் போன ஜரிகைகள் எழுதியவர் ஏ எல் ஜஃபியோ. தம்பி தம்பி டேய் நில்றாமி டேய் பா இந்தாளா வாப்பா இன்னைக்கு களண்ட பாடுதான். அஸ்ஸலாமு அலைக்கும் அலகாகவ். சலாமா. என்னதுக்கு உன்னைத்தான் நாலஞ்சு நாள தேடிக்கு நிக்க? ஏண்டா செய்கிற வேலையை ஒழுங்கா செய்ய மாட்டியா? ஏன் என்ன போல? எல்லாம் சரிதானே? சந்தி அடி, பள்ளி அடி, ஆலை அடி, எல்லா இடத்திலயும் உங்களுக்கு வந்த கடிதம் தெரிஞ்ச பாருங்கடா. ஆதங்காக வந்த கடித கட்டுண்டு காட்டி போட்டு தானே விட்ட கொண்டாந்து கொடுத்தேன். உடுபமா? இப்ப நான் அதையா கேட்டேன் உங்ககிட்ட? நிவாரண கூட்டத்துக்கு வந்த கடிதத்தை அந்த கூட்டம் முடிஞ்சு ரெண்டு நாளைய போற கொண்டாந்து குடிச்சிருக்காய். எல்லாரும் ஏன் கூட்டத்துக்கு வரல? தலைய திங்கானுகள் வெக்க கீறாப்பா. இந்த கூட்டம் போன அன்னொரு கூட்டம். கூட்டத்துக்காக பஞ்சம். இதுக்கு ஏன் கவலைப்படுறீர்கள்? அள்ளி எறிஞ்ச ஆயிரம் பேர் அண்டைய கூட்டத்துல உன்னை பொண்டாட்டி நசீரா கடுமையா தான் துள்ளினாவா கேள்விப்பட்டார். உன்ட பேச்சுக்கவா அசீர மாதிரி தெரியலையே காக்கா. அத கேளாது. அவ்வளவு ஆம்புளைக்குள்ளையும் அவள் பயிலையும் தூக்கிக்கிட்டு ஆக்களையும் கூட்டிக்கிட்டு பாப்பா. அவளும் அவள வாயும் பட்ட பாடு. நான் சின்ன என்ன கேக்கையா போறாள், கடிச்சு திங்காள், வீண் சண்டை. அதால நான் இதுக்கு கெதியில மருந்து கட்டுவாங்க. நீ ஒரு பியன், உனக்கு கடிதத்தையே ஒழுங்காப்பாங்கட தெரியா. அவள் லைப்ரரியன், முண்டசூரி நடத்துறாள். அதாலதான் உன்னை அவள் மதிக்காளில போல கிடக்கு. சொல்ற மாதிரி சொன்னா பொட்டிக்கப்பட்ட பாம்பு மாதிரி உம்முண்டு அடங்கி போவாக. சும்மா பேத்து நம்ம கதைக்கப்படாக. அவளுக்கு நான் அங்கஞ்ச வெளியில போய் பிள்ளைகள் படிப்பு சாமான்ண்டு அலையாதண்டு செல்லாத நாளே இல்ல. திண்ணு போடத்தான் பாக்க அவள வாப்பாக்காரன் தொட்டதுக்கு புடிச்சதுக்கு எல்லாம் நீங்க சீதனம் எடுத்தால் தான் சாரத்தை மடிச்சு கட்டிக்க. நான் எப்படி பொண்டாட்டி வச்சிருக்கேன் நீ வந்து பாரு, அப்போ உனக்கு வலிக்கும். கொஞ்சம் புருகாக்கா. அஸ்லம்ற பொண்டாட்டி வெயிலிருந்து நின்றுட்டாளாம். இந்த செய்திய நீங்க இன்னைக்கு நாளைக்குள்ள கேட்க போறேன். நான் அண்டை போகாதது அவக்கு பெரிய சந்தோஷமா இருக்கும். சின்ன பிள்ளைகளுக்கு பாட்டெல்லாம் படிச்சு காட்டினாவாம். தான் தான் எல்லாத்தையும் ஏற்பாடு செய்ததா காட்டினாவாம். பெரிய கூத்து தான் நடந்திருக்கு. நான் நின்றிருந்தா தெரிஞ்சிருக்கும். ஆதங்காக்காரு நசீரா ஆறு அவ மட்டுமில்லாகோ இங்க கொஞ்ச பேர் இருக்காங்க. இவகதான் ஊரை பசாதாக்குற. என்னண்டா சமூக சேவையாம், கல்வியாம், சாமானாம்ண்டு கொஞ்சம் கூட தான் சொல்றாங்க. இது உங்களோட முன்னேற்றத்துக்கு அவ்வளவு நல்ல மில்லுன்னு எனக்கு விளங்குது. இனிமேல் எந்த பொண்டாட்டி உங்களுக்கு சவால் அல்ல ஹாக்கா. அதுக்கு நான் கரண்டி. கரண்டியா அகப்பே அங்குற கதை எனக்கு தேவையில்ல. நீ ஆம்புல பொம்புலண்டா அட கொடுக்கமா வீட்டுல இருக்கணும். இது என்ன ஆக்கி அவிக்கிற வேலையா? லைப்ரரியில வேலை செய்யறாள், மருக பார்த்தா முண்டுசூரி நடத்துறாள், புறகு பார்த்தா புள்ளிகளுக்கு இலவசமா படிப்பிச்சு கொடுக்காள். ஒரு குதிரத்தர ஆளாலும் கிடக்காளிவாள். இப்ப அவள புதிய திட்டத்தை கேட்டியாம்பி. என்னது புதிய திட்டமா? எனக்கு தெரியாம என்னாகோ மொண்டசூரி திட்டத்தை முடிச்சிட்டாவா? இப்ப பிள்ளைகளுக்கு லைப்ரரி தொடங்க போறாவா? அவகிட்ட என்ன காசா இருக்கு? அதானே கேட்க வேண்டிய ஆள்கிட்ட கேட்காம சும்மா கூட்டஞ்சாமான் நடத்தி சரி வருமா? உங்கள்கிட்ட வரணும். வந்து ஆதங்காக்கா உங்களோட பேரை பேப்பர்ல போடுறோம், எங்களுக்கு கொஞ்சம் புத்தகம் தாங்கண்டு கேட்கணும். ஒண்ட பொண்டாட்டி ஊரத்துண்டு கடல்ல கைகாலினவள். அப்படியெல்லாம் வருவாளா? அவக்கு என்ன செய்யணும் எனக்கு தெரியும். இனிமேலாவது ஒழுங்கா கடிதத்தை கொண்டாந்து நீ கூடு. நீ பார்த்த வேலையால போன ஞாயிற்றுக்கிழமை பேப்பர்ல வாரத்துக்கு போட்டோவும் இல்லாம போயிட்டு பாத்தியா? அப்ப ஞாயிற்றுக்கிழமை பேப்பர்ல உங்களோட போட்டோ பெரிய கேப்ஷனோட வந்துச்சு. அது பழைய கூட்டத்து போட்டோடா. ஒரு மாதிரி அப்படி இப்படி சேவ் பண்ணி கொடுத்துட்டான். அவன் ரிப்போர்ட் என்றால் தானே? நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன். உண்ட வெளியரங்கம் ஊருக்கு தெரியாதுன்னு நீ நினைச்சுக்கி நிக்க. பூனை கண்ண முடுக்கி பாலை குடிச்சா உலகம் இருட்டாயிருமா? என்னடா அம்பி என்ன முணு முணுக்கிறனி? இல்ல உலகமே உங்கள பத்தி பேச போகுது. அத பத்தி தான் நான் யோசிக்கிறேன். சரி சரி என்ன செலவுக்கு வச்சுக்கல. இனிமேலாவது டைமுக்கு கடிதங்களை கொண்டா. எதுக்கு உண்ட பொண்டாட்டிலையும் ஒரு கண்ணை வச்சுக்கடா. அப்பப்ப என்ன நடக்குதுன்னு அப்டேட் ஆகணும். விளங்குதா? கொஞ்சம் நில்லு. என்ன விளங்குக்கா? நான் நேத்து மினிஸ்டரோட பேசிட்டேன். இந்த கடிதம் பகிர்ற வேலையெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். அதுக்கு பிறகு நீ பியோன் இல்ல போஸ்ட் மாஸ்டர். இப்போதைக்கு யார்ட்டையும் சொல்லிடாத. பெட்டிஷன் கிட்டிஷன் அடிச்சிருவானுகள். பாப்பாவுக்கு கடிதம் சொல்லுமாயின்?
திடீர்னு வர சொல்றா. அஸ்லம் சரியா தான் தகவல் சொல்லிருக்கான். தனிக்காளே, நாம வந்த அசுப்பு விளங்கித்தான் இந்தால் வந்து நிக்கணும். இன்றைக்கு நான் ஒரு கை பார்த்து போட்டுதான் விடுவேன். இந்த ஆளுக்கு முதல்ல நாமான் போகணும். இவளுக்கு முதல்ல நாம போகணும். நர்ஸ், அடுத்து ஆள் அனுப்புங்க. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். இங்கேயும் எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். உள்ள வரலாமா டாக்டர்? உள்ள வரலாமா டாக்டர்? டாக்டர், நான் தான் முதல்ல வந்தேன். முதல்ல வந்தால் முதல்ல போகணும். எந்த சட்டத்தில் இருக்கோ? ரெண்டு பேருக்கும் ஒரு தடவையில எப்படி ட்ரீட்மெண்ட் தர? முதல்ல நசீரா டீச்சர் தானே வந்தா? நீங்க ஆதங்காக்கா தயவு செய்து வெளியே நின்னுங்க. டாக்டர், நான் மறந்தெடுக்க வரல, ஒரு நல்ல விஷயத்தை பத்தி கதைக்க வந்திருக்கேன். டாக்டர், நானும் மறந்தெடுக்க வரல, நானும் நல்ல விஷயமா தான் கதைக்க வந்திருக்கேன். அப்ப ரெண்டு பேருமே உட்காருங்க. வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட சின்ன பிள்ளைகள் நம்மட பகுதியில கணக்க பேர் இருக்காங்க டாக்டர். எங்கட லைப்ரரி அடிச்சிட்டு போயிட்டு பாவம் ஏழை பிள்ளைகள். அவியலுக்கு புத்தகம் சாமானும் இல்ல. அதோட கண பிள்ளைகளுக்கு பெரியாக்களுக்கு வருத்தம் வந்துட்டு. மருத்துவ முகாம் ஒன்று நடத்தணும். நீங்க தான் அதுக்கான ஐடியா தரணும் டாக்டர். கல்முனை, காரதிவு, பாண்டிருப்பு மக்களையும் வர சொல்லுவோம். அப்ப நல்ல விஷயமா தான் வந்திருக்கீங்க. ஒரு சின்ன பிரச்சனை. என்ன? குஞ்சு கோழின்றாலும் குறிஞ்சிதான் அறுக்கணும். அப்படின்றா இதுக்கு கொஞ்சம் செலவு போகத்தான் செய்யும். செலவை பத்தி நீங்க யோசிக்காதீங்க. இதுக்கு அவ்வளவு பெரிய காசு தேவைப்படாது டாக்டர். நீங்க சில உதவிகளை செய்தால் போதும். காசு சாமான் தேவைப்பட்டா சொல்லுங்க, நான் தாரன். தலைமை தாங்கறதுக்கு ஆள் தேவைப்பட்ட அந்த உதவியும் நான் செய்வேன். சமூகத்துக்கு வரும்போது நம்மனே செய்யணும் டாக்டர். இந்த மாதிரி விஷயங்களை சும்மா பேருக்கும் புகழுக்கும் செஞ்சு சரி வராது. அதுக்கு நல்ல நோக்கம் வேணும். அது சிலர்கிட்ட இல்ல. சிலருண்டு ஆற சொல்றீங்க. நீங்க கொஞ்சம் கணக்க துள்றீங்க டாக்டர். நீங்க ஆம்பளை டாக்டர், படிச்ச மனுஷன். இந்த மாதிரி விஷயங்கள்ல பொண்டுகள் தலை போடக்கூடாது. உங்களுக்கு என்ன விட நல்லாவே தெரியும். நல்ல விஷயத்துக்காகத்தான் ஏன் நீங்க சண்டை போட்டுக்கிறீங்க டாக்டர்? நீங்க இவருடைய மெடிக்கல் கேம்ப் நடத்துங்க, நான் போறேன். இது பொம்பளை கழகு. இப்பதான் நீங்க அசல் பொம்பளை டாக்டர் தம்பி. இப்ப நீங்க ஆக வேண்டியத பாருங்க. எவ்வளவு வேணும் சொல்லுங்க. நம்மட பியோன் அஸ்லம், அதான் இவட புருஷன், அவர்கிட்ட கொடுத்து அனுப்புறேன். நிப்பாட்டுங்க. இப்ப என்ன, அவனோட பொண்டாட்டியோட வெட்டிக்கு நிக்கியல், அவனோட ஒட்டிக்கு நிக்கியல், இது என்ன விளக்கம் தானே கேட்க போறேன். இந்த அதங்காக்காட ஸ்பெஷலே அதுதான். இவ இங்க வரப்போறான் எனக்கு தகவல் சொன்னதே அவன்தான். மிஸ்டர் ஆதம், நசீரா டீச்சர எனக்கு பல வருஷங்களுக்கு முன்னாலேயே தெரியும். அவ ஒரு நல்ல குடும்ப பெண் மட்டுமில்ல, ஒரு நல்ல சமூக சேவகி. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே இதை ஆர்கனைஸ் பண்ணினா என்ன? கூழ் குடிச்சாலும் கூட்டாகா டாக்டர்? என்னமோ செல்லுவானுங்களே டாக்டர், சிங்கம் சிங்களாத்தான் வருமாம். டாக்டர், உங்களுக்கு விளங்கும் நினைக்க, மெடிக்கல் கேம்ப் தொடங்கக்குள்ள சொல்லுங்க. கரெக்டா டைமுக்கு நான் வந்து நிப்பேன். ரிப்போர்ட்டர் மாறலாம் நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதுல நீங்க கஷ்டப்படக்கிட வேணாம். மிஸ்டர் ஆதங்காக்கா, நீங்க பெரிய மனுஷன். அதனாலதான் உங்களை இருக்க வச்சு இவ்வளவு நேரமும் பேசிக்கிட்டு இருந்தேன். எங்களுக்கு பேருக்காகவும் புகழுக்காகவும் உதவி செய்ய வேண்டிய தேவை இல்ல. அதுக்கு வேற டாக்டர் மாற பாருங்க. இப்ப தயவு செய்து வெளியே போங்க. என்னம்பி குழுவம்பி மாதிரி நெளிஞ்சு நெளிஞ்சு பேசுற? உங்களுக்கு எல்லாம் பேப்பர் டிவியில பேர் வரணும் ஆசையே இல்லையாக்கும். என்ன, ஒரு முறை வந்தா அதுல டேஸ்ட் உங்களுக்கு விளங்கும். அடுத்த பேஷண்ட் அனுப்புங்க. ஆயிஷா, இப்ப போறேன் தம்பி. ஆனா எல்லாத்துக்கும் வழக்கம் இருக்கே, நீங்க வேண்டிய மாதிரி துள்ளுங்க. கடைசியில பேப்பர்ல வரக்குள்ள இந்த அதங்காக்காட படம் தான் முன்னுக்கு வரும். முதல்ல இடத்து காலி பண்ணுங்க அதங்காக்கா. ஏறுங்க லைப்ரரி மேடம். இந்த வேகாவை இல்ல டீச்சர் நடந்து போலாமா? அவன் அஸ்லமுக்கு நான் சென்னன் டீச்சருக்கு ஸ்கூட்டர் ஆளும் வாங்கி கூடுறாண்டு. நீங்க சொல்றதுகள் அவன் கேட்டு நடந்தா தானே நீங்க ஓம்படுவீங்க. நாங்க மான மரியாதையோட இருக்கிறார்கள். நடந்தே வாரன். தங்கச்சி கொஞ்சம் நில்லுங்க. நான் எல்லா வழக்கத்தையும் உங்களோட புருஷன் அஸ்லமுகிட்ட தெளிவா செல்லிருக்கேன். உங்களுக்கு எதுக்கு இந்த சம்பளம் இல்லாத உத்தியோகம்? எந்த பொண்டாட்டியும் தான் படிச்சவ, உங்கள மாதிரி அவளை நான் கூட்டமா போட்டுறாள். நான் இவ்வளவு பேசுறேன் கம்முண்டு வாரியல், இதுக்கு என்ன அர்த்தம்? பதில் சொல்றதுக்கு நீங்க லாயக் இல்லாத ஆள் என்ற அர்த்தம். என்ன
கூடாதுல மார்க்கட்டா ஓண்டு என்ன இறைச்சலாடி மனுஷனுக்கு இந்த வீட்டுல இருக்க இல்லமா டேய் டேய் உண்டகணம் பெயிண்ட் அடிச்ச சுவர்ல ஊத்த கால சேகாம கால இல்ல வந்துட்டாங்க இங்க அள்ளிக்கிட்டு ஒரு முழு தரம் ஓடும் டியூஷனும் மண்ணங்காட்டி ஒடுங்கடா எங்க அந்த மேடம் ஏன் இப்ப டியூஷனுக்கு வந்த பிள்ளையில வேற சிறியல் இது ஊடா இல்ல மார்க்கட்டா ஏன் வெயில பத்தி பதறி வார மனுஷனுக்கு நிம்மதியா இருக்கல இந்த வீட்டுல இப்ப உங்களுக்கு என்ன நிம்மதி இல்ல இப்ப என்ன நடந்துட்டு போட்டு வானத்துக்கு பூமிக்கு இடையில நின்று குதிக்கிறியல் குதிக்கனா நானா உனக்கு இப்ப குதிச்சு காட்டையா நானு அதையே இப்ப உளக்குறீங்க என்னடி இது என்ன இது அது மருத்துவ முகாமுக்கு வார ஆக்களுக்கு அனுப்புறதுக்கு இன்விடேஷன் 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 அதுவும் முத்து ரொட்டி இது என்ன பழி வாங்குறது தானே முத்து ரொட்டி கடிதம் அனுப்புறதுக்கும் உங்களை பழி வாங்குறதுக்கும் என்ன சம்பந்தம் மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் என்ன முடிச்சு போடுறேன் என்ன தண்ணி கிண்ணி கூழா கீழா தரட்டும் கதையை மாத்தாதடி டீச்சர் முத்துர ஒட்டி போடுற கடிதத்தை இந்த ஊர்ல ஆறு பகிர்ற நான் தானே நான் தானே அப்ப எந்த கையால இத குடுக்கணும் அதை பார்த்து நீ ரசிக்கணும் நீ படிச்சால் நான் படிக்காத ஆளுன்னு பெருமைப்படணும் அதை பார்த்து மத்தாக்கள் சிரிக்கணும் தெரியண்டி கொண்ட பிளான் என்ன பழி வாங்கணும்னு நீ திட்டம் போடுவீங்க என்ன இது என்ன அநியாயமான கதை கதை கேள் உங்களுக்கு என்ன நடந்தது நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தேன் இங்க பாரு கூட்டம் இன்விடேஷன் அது இது எழுதுற வேலையை நிப்பாட்டு இதை விட உனக்கு வேற வேலை இருக்கீங்க வீட்டுல எந்த வேலையதான் நான் செய்யாம நிக்கேன் சொல்லுங்க பாக்க உங்களுக்கு அணி விட பணி விட பாக்கலையா இல்ல பிள்ளைகளுக்கு உதவி செய்யலையா நான் எந்த வீட்டு வேலையை செய்யல இங்க பாரு ஒழுங்கு மரியாதையா ஆக்கினமா காச்சினமா புருஷன் பிள்ளைய பார்த்தமான்னு இல்லாம இந்த மாதிரி கேள்வி கேட்கிற வேலையை நிப்பாட்டு கொஞ்சம் பொறுங்க நான் இன்னைக்கு நேத்தையில இருந்து இதெல்லாம் செய்யல உங்களை கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னம் இருந்துதான் இதையெல்லாம் செய்யறேன் நீங்களும் எவ்வளவு உதவி செஞ்சிருக்கீங்க நான் இவ்வளவு உற்சாகமா வேலை செய்யறதுக்கு காரணமே நீங்க தான் ஏன் இப்ப திடீர்னு குறுக்கால நிக்கல் அது அப்ப இப்ப சட்டத்தை மாத்தியாச்சு இது ஒன்றும் எனக்கு பிடிக்கல இப்ப நீ நிப்பாட்டணும் நான் நிப்பாட்டணும்டா நீ நிப்பாட்ட வேண்டியதான் அதோடு கூட மிச்சப்பட்ட கதை உனக்கு திடீர்னு இப்படிச்சேன்னா நான் என்ன செய்யற வேலையெல்லாம் தொடங்கிட்டேன் பிள்ளைகளுக்கு அறிவிச்சிட்டேன் அதுகள் பேரண்ட்ஸ் மாருக்கும் சொல்லிட்டுகள் டாக்டர் மாரெல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு நிறைய மருந்து சாமான்கள் வாங்கியாச்சு இப்ப போய் நிப்பாட்டச்சேன்னா அப்ப நாள் நட்சத்திரம் பார்த்து நல்ல நேரம் பார்த்து கார அவகாசம் எல்லாம் கொடுத்தா தான் மேடம் நிப்பாட்டுவீங்களோ இதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டனு எனக்கு தான் தெரியும் உண்ட விளக்கத்துக்கு நான் வேற இல்ல அவன் அவன் ஊர்ல என்ன செல்றான் எனக்கு தெரியும் முகம் காட்டையில எனக்கு ஊர்ல இத பத்தி கதைக்கிறது யாரு அந்த பப்ளிசிட்டி பைத்திய மட்டும்தான் என்ன பத்தி இல்லாததையும் பொல்லாதையும் கதைக்கிறதுக்கு அல்லாஹ் அவனுக்கு கூலி கொடுப்பான் அவரு தான் சின்னாரு உனக்கு எப்படி தெரியும் அந்த மனுஷன் நல்ல மனுஷன் அவர் ஆம்புல நீ பொம்புல அதோட அவர் வசதிக்காரன் என்னமும் செய்வான் இதுக்கெல்லாம் நமக்கு தெரியா நாளை கொண்டுண்டா ஊரான் நடு வீட்டுக்கு வந்து நிப்பான் தேவையா இல்ல இது தேவையாண்டு கேக்க நீ என்னடாண்டா அந்த சாலியான மனுஷனுக்கு தேவையில்லாமல சாலிகான மனுஷனா நல்லா இருக்கிற குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்றவங்க நல்லா இருக்க மாட்டானுங்க நாசமா தான் போவானுங்க நம்மள பத்தி ஒரு மரியாதை இருக்க அந்த வீட்டுல வந்து இவ்வளவு நேரம் ஆகுது சாப்பாடு எடுத்து வைப்போம் ஒரு எண்ணம் இருக்கா நீ செல்றதை செல்லு நான் செய்யறதை செய்வன் என்று போக்குத்தான் சாப்பாடு எடுத்து வச்சு எவ்வளவு நேரம் அது கண்ணுக்கு தெரியல எது நல்லதோ அதெல்லாம் கண்ணுக்கு தெரியவும் மாட்டா காதுக்கு கேட்கவும் மாட்டா அவன் இவன் எதையாவது இல்லாததையும் பொல்லாதையும் சென்னா மட்டும் நல்லா கேட்கும் மிச்சப்பட்ட தேவையில்ல கடைசி முதல மச்சல்கள் ஆதங்காக்காக்கு எதிரா இனிமேல் நீ எந்த வேலையும் செய்யப்படாவோ நான் தெரியாம தான் கேக்கன் அவர் உங்களுக்கு என்ன சாதிசனமா இல்ல ஒட்டி பிறந்தவனா கொண்டாட்டியோட அவன் உசத்தியா போய்த்தானோ ஏதும் சேர்த்திக்கு தந்துட்டானோ அவனோட ஒட்டிக்கிட்டு திரியறதுல உங்களுக்கு என்ன லாபம் உதவிந்தி நான் ஓடுற நேரம் எவன்டி எனக்கு கைதாரவன் ஆதங்காக்கா மட்டும்தான் அது மட்டுமா இந்த கடிதம் பகிர வேலையெல்லாம் இன்னும் கொஞ்சம் கொஞ்ச காலத்துக்கு தான் ஓ அதுக்கு பிறகு ஐயா அப்படி கால் மேல கால் போட்டு கதிரில இருப்பார் ஆதங்காக்கடா பவர நண்டனுக்கு அப்ப அப்ப தெரியும் நம்மட புருஷன் ஆதங்காக்காவ சுத்தி சுத்தி என்னத்துக்கு வந்தாருண்டு அப்ப தெரியும் நல்லா தான் பப்பாசி மரத்துல ஏத்தி வச்சிருக்கான் அந்தால் ஒரு நாள் அடியால வெட்டக்குள்ளதான் தெரியும் உங்களுக்கு என்னத்த பத்த வைக்க போறீள் இப்ப இருந்து பாரு ஏன் இப்ப இன்விடேஷன்ல பத்த வைக்க போறீங்க கிட்ட வந்தாய் பத்து இன்விடேஷன் மட்டும் இல்ல நீ தான் நானு சொல்லுவேன் கோபப்படாம கேப்பேல என்ன என்னத்துக்கு அன்பளிப்பு கண்பளிப்பு கொடுக்கணுமோ அப்படி ஒன்றும் இல்ல இது வேற விஷயம் நொடி போடாம நேரடியா விளக்கத்தை செல்ல இவன் அஸ்லத்தோட சேர்ந்துகிட்டு
நீங்க செய்யற வேலையெல்லாம் சரிதானா? அதெல்லாம் சரிதான். உனக்கிட்ட செல்லிருக்கேன், நீ உண்ட வேலைகளை மட்டும் பாக்கணும். தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்கப்பட, நம்மட கல்யாண ஒப்பந்தமே தானே. நான் என்ன செல்ல வாரனண்டா? உண்ட படிப்பையும் அறிவையும் எனக்கிட்ட காட்டப்படா. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நல்ல மனுஷனுக்கு ஒரு செல்லு. அது இல்ல, அந்த நசீரா புள்ள இந்த ஊருக்கு. ரசீனா, பொம்பளண்டா அடக்க ஒடுக்கமா ஊட்ட இருக்கணும். இந்த நீ இருக்கலையா, நீ எவ்வளவு படிச்சவ? நீ நினைச்சா என்ன பெரிய பெரிய உத்தியோகம் எல்லாம் ஆண்டிருக்கலாம், எவ்வளவு அரசாங்க பதவிகளை வகிச்சிருக்கலாம். சரியான முறப்படி நம்மட ஊர் பள்ளிக்கூடத்துல பிரின்சிபல் நீ தான் இப்ப வந்திருக்கணும். இதெல்லாத்தையும் எந்த செல்லுக்கு கட்டுப்பட்டு விட்டு போட்டு வீட்டுக்குள்ள இருக்கலையா? அப்படி ஏன் அவளுக்கு இருக்கலாம்? நான் என்ன விரும்பியா இருக்கேன்? நீங்க நினைக்கிற நான் சந்தோஷமா வீட்டுக்குள்ள இருக்கேன். என் மனசுல எவ்வளவு கவலை இருக்கேன் எனக்கும் அல்லாக்கும் தான் தெரியும். நான் இந்த ஊரு பிரின்சிபலா இருந்திருந்தா இன்றைக்கு வயல்லையும் கடைகள்லையும் மாடு மேய்ச்சிக்கிட்டும் சின்ன வயசுல சிகரெட் குடிச்சுக்கிட்டும் இருக்கிற பொடியன்கள் எல்லாம் இப்ப நல்ல நிலையில இருந்திருப்பானுங்க. அத நீங்க செய்ய விடல. எப்பதான் இந்த ஊருக்கு நீங்க நல்லது செஞ்சிருக்கீங்க? பொட்டக்கோழி கூவி விடுகிறையா? ஊரை முன்னேற்றுறது, பிள்ளைகள படிக்க வைக்கிறது எல்லாம் என்ன சோறு கறி ஆக்குற வேலை நினைச்சுக்கிட்டியா? உங்களோட கதைச்சி என்ன பிரயோசனம்? ககவ் ககவ் அது ககவ் எங்க இருக்கீ? என்னடா அரிசாலின காக மாதிரி என்ன பாட்ட படுறாய்? வா வா. ப்ரோ, என்ன விஷயம்? என்ன புது செய்திருக்கா? கனகிரி ககா, எல்லாத்தையும் விலாபாரியா செல்லணும். அப்ப வா, சாப்பிட்டுக்கிட்டே கதப்பம். ரசீனா, சாப்பாடு எடுத்து வை. அஸ்லமுக்கு அந்த விரால் மீனையும் பொறிச்சு கொண்டா. அப்ப உங்களுக்கு பொரியல் வேணாதா? எனக்கு கொலஸ்ட்ரால் ராப்பா, பொரியல் எல்லாம் சாப்பிடல. சாப்பாடெல்லாம் ரெடியா தானே இருக்கு, மீனை பொறிச்சு கொண்டாரு. விஷயத்த சொல்லு, விஷயத்த சொல்லு. என்னடா புதுனம்? நீ தின்ற ஊட்ட பெரிய முஷ்பாதியாக. என்னடாப்பா என்னஞ்சு? அவாட மருத்துவமுக்கு அனுப்பியிருந்த இன்விடேஷன் எல்லாம் பத்த வச்சு போடணும். சரியான வேளாண்டா செஞ்சிருக்காய். உண்ட பயில் எல்லாம் மினிஸ்டர் கேட்டாரா? இந்த அசிலமுக்கு தலையில கலந்துட்டேன்னா தெரியும். இருந்தாலும் மருத்துவ முகாம் நடக்கிறது உறுதியா போய்த்தண்டு காலத்தால நான் கேள்விப்பட்டேன். இதை எப்படியாவது நிறுத்தணும். நீ எங்காக கவலைப்படுறாய்? அதுக்குத்தான் நான் இருக்கேன். அப்படி சொல்லி வேலை இல்ல, இன்னும் ரெண்டு நாள் தாண்டா இருக்கு. அதுக்குள்ள ஒரு பிளான் பண்ணணும். என்ன செய்யலாம்? இன்னாங்க விரால் மீன் பொரியல் வச்சிருப்போ. ஏதோ திட்டம் போடுறாங்க. என்னண்டு கேப்பமண்டு பார்த்தா இந்த ஆள் அங்க நிக்க உர்றான் இல்லையே. நான் ஒரு ஐடியா சொல்றேன். நசீரா புள்ள, நசீரா வாங்க ராதா. கனகாலத்துக்கு பிறகு எங்கட வீட்டு பக்கம் வந்திருக்கீங்க. என்ன காலம் இல்லா காலம் மனசு ஊடு தேடி வந்திருக்கு. சோழியும் குடுமி சும்மா ஆடுமா? ஆதம் பொண்டாட்டி அனுப்பியிருக்கார் நம்மள சேவ் பண்றதுக்கு போல. இந்த எலெக்ஷன் கேக்குற ஆக்களும் பேரும் புகழும் தேடுற ஆக்களும் மாமியா உமா பொண்டாட்டி ராத்தா மாற அனுப்பி நல்லா பழகிட்டாங்க. என்ன பிள்ள யோசிக்கிற? உங்களை கண்ட உடனே எனக்கு கையும் மூடல காலும் மூடல ராத்தா. அதான் உண்ட புருஷன் வாரத்துக்கு இடையால நான் ஒரு முக்கியமான விஷயமா உன்னோட கதைக்க வந்தேன். நான் இங்க வந்தது எந்த புருஷனுக்கு தெரியாது. நான் தங்கச்சிர மகளோட வந்த. அப்படி என்ன ராத்தா முக்கியமான விஷயம் சொல்லுங்க. எந்த புருஷனும் உண்ட புருஷனும் சேர்ந்து செய்யற தில்லு முள்ளு வேலைகளை பத்தி தான். என்ன மனசி போட்டு வாங்க போகுதோ? உனக்கு தெரியும் தானே, என்னை விட மோசமானவர்கள் எல்லாம் அரசாங்கத்துல உத்தியோகம் செய்யறாங்க. நானும் இந்த நேரம் எல்லாம் எப்படி இருக்க வேண்டியவள். படிச்ச படிப்புக்கு ஒரு பிரயோசனமும் இல்ல. அவர் நில்லுண்டா நிக்கணும், இரியண்டா இருக்கணும், மூச்சுற சத்தம் கேட்கப்பட. சில ஆம்பளைகளுக்கு பொம்பளோட பெருமதி தெரியல ராதா. சரி புள்ள, என்ற கதை இருக்கட்டும். இப்ப நான் வந்தது உன்னை பத்தி சொல்றதுக்கு. என்ன பத்தியா? நீ இந்த ஊருக்கு யாரோ வார மாதிரி இருக்கு. அங்க ஒருத்தர் வரல, உங்களோட மனப்பயம். நீ இந்த ஊருக்கு எவ்வளவு உதவி பதவிகள் செய்தாய். ரெண்டு பேரும் சேர்ந்து உண்ட மருத்துவ முகாம நிறுத்த போறாங்க. இப்பதான் வீட்டுல திட்டம் போட்டாங்க. திட்டமா? என்ன திட்டம் போட்டிருக்காங்களாம் ராதா? என்ன திட்டம் என்றுதானே எனக்கும் தெரியா. எவ்வளவு செலவானாலும் நான் பாக்க, நீ ஆக வேண்டியத பாருட்டு எந்த புருஷன் சொன்னாரு. அப்ப ஏதோ ஒன்று நடக்க போகுது. நீ ஒன்றுக்கும் கவலைப்படாத.
உண்ட மருத்துவ முகாமுக்கு உதவி செய்ய நானும் பெறுவேன். என்னாலான என்ன உதவி என்றாலும் கேளு, நான் செய்யறேன். ஏன் ராதா உங்களுக்கு வீண் பிரச்சனை? எனக்கு உதவி செஞ்சா உங்களோட அவரால் உங்களுக்கு தான் பிரச்சனை வரும். என்ன நடந்தாலும் பரவாயில்லை, நானும் எத்தனை நாளைக்கு தான் இந்த ஊருக்கு நடக்க போறத பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த மனுஷன் செய்யற வேலைகளுக்கு தான் கல்யாணம் முடிச்ச இத்தனை வருஷத்துக்கு அல்ல ஒரு புழு பூச்சிய கூட இந்த வயதுல படைக்கல. நானும் தொடர்ந்து பேசாம இருந்தா உடந்தையாயிருந்த குத்தத்துக்கு அல்ல எனக்கும் தான் தண்டனை தான் தருவா. டாக்டர், எல்லாம் ஏற்பாடு செஞ்சாச்சு. வாரவங்களுக்கு தண்ணி வசதி, சாப்பாட்டு வசதி, மருந்துகள் எடுத்து குடுக்கறதுக்கான பகுதி, கண் பரிசோதிக்கிறதுக்கு சின்ன பிள்ளைகள், பொம்பளைகள், ஆம்பளைகள் என்று தனித்தனியா பரிசோதிக்கிற பிரிவு, சேலைய நேத்திர பகுதி என்று எல்லாம் ரெடி டாக்டர். ஓகே ஓகே, வாங்க டீச்சர். இந்த மருந்து பெட்டிகளையும் அந்த ஆறு கட்டிகளையும் எங்க வைக்க போறீங்க? அது அந்த சேலேன் போத்தல்கள் இருக்கிற இடத்துல வைப்போமே டாக்டர். நஷீரா, வார சின்ன பிள்ளைகளுக்கான சாப்பாடு, பிஸ்கெட், பால் மாயெல்லாம் நான் கொண்டாந்திருக்கேன். அந்த ஆட்டாவில இறக்கி பாரம் எடு. இந்த காசு செலவழிக்கிறவங்களுக்கிட்ட கொடு. ஏன் ராதா உங்களுக்கு இந்த கஷ்டம்? நீ உனக்கு அசைகிறாய், ஊருக்கு தானே, அதுல எனக்கும் பங்கு இருக்கு. சரி, நாளைக்கு காலையில 6 மணிக்கு எல்லாம் எல்லாரும் வந்துடணும். நான் டாக்டர்மார் எல்லாரையும் கூட்டிட்டு சரியா 8 மணிக்கு வந்துடுவேன். என்னத்த செஞ்சு போட்டாங்களோ தெரியா, இது அவங்களோட வேலையா தான் இருக்கணும். உடனே நீங்க ரெண்டு பேரும் வீட்டை போங்க, நாங்க பாத்துக்கிறோம். நசீராத்தா, மதியால யாரோ பாயிர மாதிரி இருக்கு. அதோ யாரோ 8 பேர் வாரா போல கிடக்கு. அஸ்லாம், உங்களுக்கு இப்ப திருப்தியா, சந்தோஷமா? நல்லா பாருங்க, உங்க கண்ணால இவங்க படுற கஷ்டத்தை நீங்க பார்க்கணும். இங்க படிக்கிற ரத்தத்தை நீங்க பாக்கணும். கையுடைஞ்சி, காலுடைஞ்சி, தலைகுடைஞ்சி, வேதனையால எப்படி துடிக்கிறாங்கன்னு உங்க கண்ணு திறந்து பாருங்க. இந்த நிலை உங்களுக்கு ஏற்பட்டிருந்தா என்ன பண்ணி இருப்பீங்க பாருங்க. எத்தனை காயம் டாக்டர்? நசீரா, நசீராக்கு அவ்வளவு பெரிய காயம் இல்ல. ஆனா ஆனா என்ன சொல்றீங்க டாக்டர்? ஆதங்கா கடை பயப்படும் நிலைமை தான் கடும் சீரியஸா இருக்கு. ஆதங்கா கடை பயபா? அவன் இங்க அங்க வந்தா? அவதான் உண்ட வைப்புக்கு உதவி செய்ய முதல் ஆளா வந்தவ. அவ எவ்வளவு நல்ல மனுஷன் தெரியுமா? அங்க பாரு, மூச்செடுக்கிறதுக்கு அந்த மனுஷன் எவ்வளவு கஷ்டப்படுறான். உன் வைப்புக்கு வர வேண்டியதை தான் தாங்கிக் கொண்டாப்பா. எப்படியாவது அவ காப்பாத்துங்க டாக்டர். அவ காப்பாத்த நீ சொல்ல தேவையில்லை, நான் மட்டும் இல்ல, இந்த ஹாஸ்பிட்டல உள்ள எல்லா டாக்டர்மாரும் அவ காப்பாத்துறதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். நீ ஏஞ்சா தங்க போனாய்? அஸ்லமா வா, வா. எங்க அவர் வந்திருக்க மாட்டாரு. ராதா, நீ ஒன்றும் பேசாத. நானா ஏதாவது பேச வார நேரம் நீயும் என்ன புரிசன் என்ன வாய அடைச்சு ஒன்னும் பேசாம ஆக்கி என்ன ஊமையாவே ஆக்கி போட்டு. நசீரா பாவம். அவ இந்த ஊர் மக்கள்ல கொண்ட அக்கறைய பார்த்து எனக்கு இப்படி ஒரு பிள்ளை இல்லையேண்டு நான் இத்தனை தரம் கவலைப்பட்டிருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு பொம்பளை பிள்ளைக்கு ஆபத்தெண்டு வரைக்க என்ற வாழ்க்கை இல்லாம போனாலும் பரவாயில்லைன்னு ஒரு பொண்ணுக்காக நான் பகிரங்கமா உதவி செய்யத்தான் போனேன். பொண்டாட்டினா கிள்ளுக்கிறேண்டு நீங்கள் எல்லாம் நினைச்சு கொண்டிருக்கீங்க. பொண்டாட்டி என்கிறவளும் ஒரு தாய் தான்டா, ஏன் உங்களுக்கு தெரியுதில்ல? ஏன் பொம்பளங்களை கொத்தடிமையா நடத்த பாக்கீங்க? அர்ப்பணிப்புக்கும் தியாகத்துக்கும் அர்த்தமே பொண்டாட்டி தான்டா, தெரியும் உனக்கு. குடு அசிலம்,
என்ற புருஷனோட சேர்ந்து இந்த ஊருக்கு நடக்கிற நல்லது எல்லாம் கெடுக்கிற எல்லாத்தையும் விட்டு போட்டு ஒரு புது மனுஷனா திருந்தி வாழப்பாரு சிலம். உண்ட பொண்டாட்டிக்கு இருக்கிற திறமைக்கும் அறிவிக்கும் நீ அவளுக்கு உதவி செய்தா இந்த ஊரே ஒன்னையும் உண்ட பொண்டாட்டிக்கும் தலையில தூக்கி வைக்கும். என்ன செய்தாலும் அவரென்ற புருஷன், நான் அவரை மனன் நோகல, நான் புழப்பனண்டு எனக்கு நம்பிக்கை இல்ல. அவர்கிட்ட சொல்லு நான் மகத்தாகிற நேரமும் அவரை பத்தி தான் கவலைப்பட்டேன். அல்லாக்காக அவரை திருந்தி நடக்க சொல்லு. இனிமேலாவது உண்ட பொண்டாட்டிக்கிட்ட நீ துணை ஆயிரு. இப்ப போய் நீ அவளை பாரு. டாக்டர் பஷீராவை பார்க்கணும். டாக்டர் பாருங்க. பஷீரா, காயத்துக்கு மருந்து எல்லாம் போட்டாச்சுதானே? நசீரா, நீங்க ஒன்றும் பேசாதீங்க. நீங்க என்ன சொல்ல போறீங்க எனக்கு தெரியும். உங்களோட கதைக்கவே எனக்கு பிடிக்கல. ரசீனா ராதா, நசீராவா, கொண்டும் இல்லையே புள்ள. ராதா, ஜெய் ராதா, ராதா ஜெய், நசீரா ராதா பாருங்க. ராதா ராதா ஜெய், ராதா ஜெய். புண்டு நம்ம கையில காலுக்கு மிதிபடக்க அதுல பெருமதி நமக்கு தெரியலடா. அது நம்ம கைய விட்டு போனதுக்கு பிறகுதான் அதுல அருமையும் பெருமையும் நமக்கு தெரியுது. அஸ்லம்னா உனக்கிட்ட கொஞ்சம் கதைக்கும். இல்ல, நீங்க ஒன்றும் கதைக்கப்பட. இவ்வளவு நாளும் நீங்க கதைக்க நான் கேட்டுட்டு இருந்தேன். இப்ப நான் கதைக்கேன், நீங்க கேளுங்க. இதுக்காகத்தான் ஒரு கிழமையா காத்துக்கிட்டு இருந்தேன். இல்ல அஸ்லம், நான் சொல்றத கொஞ்சம் கேளுறா. இல்ல, இப்ப நான் பேசணும். இதுகள் ஒன்றும் வேணாம். இந்த பேரும் புகழும் பேப்பர்ல வார போட்டோவும் நன்மையா தெரியும். 40 பேர் நல்லம்டா நாயகனுக்கு நல்லவன். அதால இந்த பேரும் புகழும் பகட்டுத்தனத்துக்கும் ஒரு முடிவு கட்டி போட்டு ஊருக்கு நல்லது செய்வோம் காக்கா. என்ன பேசாம இருக்கேன் செல்லு, நான் கேட்டுக்குத்தான் இருக்கேன். ரசினராத்தட ஆசையன் நிறைவே தோணுங்காக்கா. அவ புண்ணியவதிரா, தங்கம் மாத்து குறையாத தங்கம். இத்தனை வருஷ காலமும் நான் செய்யறதை எல்லாம் பொறுத்துக்கிட்டு எவ்வளவு பொறுமையா இருந்திருக்கா. பொம்புல மனசு பூமியை போல எவ்வளவு பொறுமையானதுண்டு. அது பொங்கி நான் தாங்காதண்டு நமக்கு விளங்காம போயிட்டு அவ இந்நேரம் சொக்கத்தில் இருப்பா. அந்த புண்ணியவதிக்காகவாவது நான் திருந்தி வாழணும்டா. இப்ப செல்லுங்க. நீங்க என்ன சொல்ல வந்தீங்களே, என்னக்கா? நீ என்ன சென்னாயோ அதைத்தான் நானும் செல்ல வந்தேன். இனிமேல் நாம ரெண்டு பேரும் ஊர் முன்னேற்றத்துக்காக உழைப்போம். உன்னை பொஞ்சாதி செய்ய போற எல்லா சமூக சேவைகளுக்கும் பக்க பலம் ஆயிருப்போம். ஏஎல் ஜஃபீர் எழுதிய சாயம் போன ஜரிகைகள் நாடகம் கேட்டீர்கள். பங்கு பற்றிய கலைஞர்கள் அசப் ஷிஹாப்தி, ஏஎல் ஜஃபீர், கலைக்குரல் ஏ அமீர், ஷாமிலா ஷரீப், அஸ்மா ஏ அசீஸ். தயாரிப்பு MC ரஜினி.